அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ₹1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக 1,06,52,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்த நிலையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தொடர்ந்து பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வந்தது. சுமார் 1,15,00,000 பயனாளர்கள் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் 1,48,000 பேர் சேர்க்கப்பட்டனர். தற்போது 1,16,00,000 பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ள போதிலும் பலர் இன்னும் திட்டத்தில் இணையாமல் உள்ளனர். 2,24,00,000 அதிகமான குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் 1,00,000,000 அதிகமானோர் திட்டத்தில் இணைய முடியாமல் உள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப பதிவு முகாமை மீண்டும் நடத்த வேண்டும். பொருளாதார தகுதியில் தளர்வுகளை அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை இணைப்பது தொடர்பாக இன்று அவர் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், மகளிருக்கான விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலமாக 520 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக மகளிர் மாதந்தோறும் ₹900 சேமிக்கின்றனர். மேலும் முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி இத்திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் ₹1,000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத மகளிர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். தங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் பலரும் பயனடைவார்கள் என அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.